தமிழ்நாட்டில் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி தேர்வை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக திரையினில் பார்த்து வருகிறோம். போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயம் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு இளைஞர்களுக்கே 100% அரசு வேலை என்கின்ற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு தரத்தில் நிர்ணயிக்கப்படும். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விரிவா சொல்லுங்க. நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழக அரசு துறையில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகாமைகளால் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளும் தமிழ் மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக கட்டாயமாக கொள்ளப்படும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தற்போது அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளர் அரசுக்கு அளித்திருக்கக்கூடிய கருத்துடன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேர்வு முகாம்களாக ரிக்ரூட் ஏஜென்சி அரசு பணிகளாக நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் நியமன அலுவலர்களால் தேவைப்படும் நேர்வுகளில் நடத்தப்படக்கூடிய எழுத்துத் தேர்வுகளில் தமிழ் மொழித்தாளினை தகுதி தேர்வாக கட்டாயமாக்க அரசு முடிவு மேற்கொண்டு அவ்வாறாக ஆணை வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தவரை கட்டாய தமிழ் மொழித் தேர்வு அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் நடத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ் மொழி தகுதித்தால் குவாலிபிகேஷன் பேப்பர் தேர்வர்கள் அனைத்தும் கட்டாயமாக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு தரத்தில் நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நடத்தப்படக்கூடிய கட்டாய தமிழ் மொழி தாளில் குறைந்தபட்சமாக 40% மதிப்பெண் தேர்ச்சி பெற்று கட்டாயமாக்கப்படுகிறது. தகுதி தாளை பொறுத்தவரை தேர்ச்சி பதார்களின் இதர போட்டித் தேர்வு தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே போல தொகுதி 1, 2 மற்றும் 3, 2A ஆகிய 2 நிலைகளை கொண்ட தேர்வு நடைமுறைகளும் கடைபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்படுகின்ற முதல்நிலை அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் மற்றும் முதன்மை தேர்வு மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஆகிய 2 நிலைகளை 2 கட்டங்களாக 2 தொகுதிகளாக நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி தகுதி தேர்வானது முதன்மை தேர்வுடன் விருந்துரைக்கும் வகையில் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக அமைக்கப்படும் எனவும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே முதன்மை எழுத்து தேர்வானது மொழிபெயர்த்தல், சுருக்கி உரைத்தல், மொழி உணர்த்துணன், சுருக்கம் குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், கடிதம் அறிதல் உள்ளிட்ட அனைத்து தலைப்புகளும் கொண்டதாக நடத்தப்படும் எனவும் இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதோடு 100% மதிப்பெண் கொண்டதாக அமைக்கப்படக்கூடிய இந்த தாள்களில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் முதன்மை எழுத்து தேர்வில் அவர்கள் இதர போட்டித் தேர்வுகளிலும் மதிப்பீடு செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே நிலை கொண்ட அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எனக்கூடிய அழைக்கக்கூடியதிலும் கூட பொது தமிழ் பொது ஆங்கிலம் உள்ள தேர்வுகளில் பொது ஆங்கிலத்தால் நீக்கப்பட்டு பொது தமிழ்த்தால் மட்டுமே மதிப்பீடு தேர்வாக அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தொகுதி தேர்வு 3 மற்றும் 4 ஒரே நிலை கொண்ட சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தேர்வுகளுக்கு தமிழ் தாளானது தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வாகவே நடத்தப்படும். இந்த தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வானது 150 மதிப்பெண்களுக்கு பகுதி ஆ என கேள்விக்குறிகள் அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக 100% தமிழ் படித்த தமிழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய விதமாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையின்படித்தான் அரசு துறைகள் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகாம்களில் உள்ள நடத்தப்படக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் கட்டாய தமிழ் மொழி தாளினை அறிமுகம் செய்வதற்கான இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக இளைஞர்களுக்கு இந்த அரசாணை எந்த அளவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது? மிக முக்கியமாக தமிழகத்தில் படித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே முழுமையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கக்கூடியதாக பல்வேறு இடங்களிலிருந்து புகார்களும் கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் படித்தவர்களுக்கு முழுமையான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பானது சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது அரசாணையாகவும் வெளியிடப்பட்டிருப்பதன் காரணமாக உடனடி நடைமுறைக்கு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாக்கியிருப்பது தமிழக இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்கள் தமிழ் மொழியில் படித்தாலும் நாம் அரசு வேலைக்கு சென்று விடலாம் என்ற ஒரு உறுதியை உருவாக்கக்கூடியதாக இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி தமிழ் மொழி தெரியாதவர்கள் தமிழகத்தில் அரசு பணியில் சேர முடியாது அப்படின்றது திட்டவட்டமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஏனென்றால் தமிழ் மொழி தேர்வு கட்டாயமாக்கப்படும் போது போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடியவர்கள் தமிழ் படிக்காமலே அவர்கள் தேர்வு எழுதி
வேலைவாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற என்ற அச்சம் இருந்து கொண்டிருந்தது. இப்போது அந்த அச்சம் போக்கப்பட்டு தமிழ் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும், அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அந்த தமிழ் தகுதி தேர்வு எழுதியிருந்தால் மட்டுமே அவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றதாக கருவதற்கான ஒரு சூழல் உருவாகியிருப்பதால் தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை கிடைத்திருப்பதோடு மற்ற மாநிலத்தவர்கள் தமிழ் படிக்காமல் தேர்வு எழுத முடியாது என்ற ஒரு சூழலையும் இது உருவாக்கியிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ்மொழி தேர்வை கட்டாயமாக்கி அரசால் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.